फ्रेंड्स இது உங்க அன்வரைன் சேனல் இப்போ வந்து நம்ம நாதா உங்க அன்வர் இப்போ வந்து நெத்திலி சம்பல் எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்க போறோம் இப்போ வந்து ஒரு சட்டில ஊத்தி காய வச்சாச்சு இப்போ வந்து நம்ம வந்து நெத்திலிய வந்து இதல ஆட் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் எடுத்தோட நம்ம எப்பயுமே நெத்திலிய தான் பொரிச்சு எடுத்துக்கணும் இப்போ வந்து நம்ம நெத்திலிய இந்த எண்ணெயில ஆட் பண்ணலாம் இப்போ பாருங்க फ्रेंड्स நெத்திலி நல்லா பொரிஞ்சிருச்சு मूड़ வந்து இதுக்கு தேவை இது ஆட் பண்றதுக்காக நம்ம வந்து கொஞ்சம் அரைக்க வேண்டியது இருக்கு அந்த என்ன அரைக்கிறது நம்ம இப்ப பார்க்கலாம் இப்ப பாருங்க फ्रेंड्स ஒரு நம்ம ஜார்னில வந்து உப்பு வந்து ஆட் பண்ணியாச்சு இப்ப அடுத்து வந்து ஒரு 10 பூண்டா வச்சிருக்கேன் 10 சின்ன வெங்காயம் வச்சிருக்கேன் தேவையான அளவுக்கு வந்து சோம்பு வச்சிருக்கேன் இப்ப இத எல்லாத்தையும் வந்து நம்ம இதல வந்து ஆட் பண்ணிரலாம் ஆட் பண்ணியாச்சு இப்ப பாருங்க फ्रेंड्स ஒரு 12 வரமளகா எடுத்து வச்சிருக்கேன் நீங்க காரம் எவ்வளவு உங்களுக்கு தேவையோ அது தகுந்த அளவுக்கு நீங்க ஆட் பண்ணிக்கங்க இப்ப நான் எனக்கு தேவையான அளவுக்கு நான் ஒரு 12 இத எடுத்துர்க்கேன் இப்ப இதல ஆட் பண்ணிக்க போறேன் இப்ப பாருங்க நான் ஒரு தக்காளி ஒரு 5 தக்காளி வந்து நல்லா வெட்டி வச்சிருக்கேன் இப்ப இதல வந்து இந்த தக்காளியை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து நல்ல பெரிய தக்காளி அதனால நான் ஒரு 5 ஆட் பண்ணிருக்கேன் நீங்க வந்து சின்ன தக்காளியா இருந்துச்சுனா ஒரு 8 ஆட் பண்ணிக்கங்க அப்பதான் உங்களுக்கு கரெக்டா இருக்கும் இப்ப பாருங்க எல்லாத்தையும் இதல ஆட் பண்ணியாச்சு இப்போ வந்து நம்ம இதெல்லாம் அரைச்சு ஒரு அரைச்சு பேஸ்டா எடுத்துக்கலாம் फ्रेंड्स வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிருச்சு இப்போ நான் வந்து நான் எல்லாத்தையும் அரைச்சு ரெடியா வச்சிருக்கேன் இப்போ இத வந்து நம்ம இதல வந்து mix பண்ணிக்கலாம் பாருங்க फ्रेंड्स இதல ஆட் பண்ணியாச்சு இதெல்லாம் நல்லா வதங்கி வரட்டும் இப்ப பாருங்க फ्रेंड्स எண்ணெய் சுண்டி நல்ல டேஸ்டான நமக்கு கருவாடு சம்பல் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க फ्रेंड्स லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம Subscribe பண்ணுங்க பை பை फ्रेंड्स